வெல்கம் டு ஆஹா வில்லேஜ். இன்னைக்கு வந்து நம்ம டபுள் லேயர் ஜெல்லி ஐஸ் தான் செய்யறோம். எப்பவுமே ஒரு லேயர் ஒரு ஃப்ளேவர் ஐஸ் தான் செஞ்சிருப்போம். இன்னைக்கு டபுள் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் ஊத்தி பீஸ்ல ஒரு நாலு மணி நேரம் வச்சு எடுத்துட்டு அதுக்கு அடுத்து ரெண்டாவது லேயரை மறுபடியும் ரெடி பண்ணி ஊத்தி பீஸ்ல ஒரு பத்து மணி நேரம் வச்சு எடுத்தா ரெண்டு லேயர் ஜெல்லி ஐஸ் வந்து ரெடி ஆயிடுங்க. அது சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், ரெண்டு ஃப்ளேவரா இருக்கும். அதனால இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி வந்து சூட சூட சூடா காய வச்சு இப்போ நம்ம கிட்ட பேவர்ல வச்சு ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி ரெடி பண்றது பாக்கலாம். எனக்கு பிடிச்ச மேங்கோ ஃப்ளேவர் வச்சுன்னா ஃபர்ஸ்ட் லேயர் ஜெல்லி ஐஸ் ரெடி பண்ணி போறோம். மஞ்சள் கடல வரும், சக்கரை, மேங்கோ ஃப்ளேவர் வாசனை இப்போ தூக்குது. நல்லா மஞ்சள் கலர் இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளேவர். கலரை பார்க்கும்போது நான் கட்டி நான் கலக்காச்சா போய் தூத்திக்கலாம். மேங்கோ ஃப்ளேவர் போட்டு சூப்பராக அடுத்தது கோயா ஃப்ளேவர் தாங்க வச்சு செய்ய போறோம். கொட்டிக்கலாம் இதை பவுல்ல. கொய்யான்ட்டு சக்கரை போட்டு கொடுத்துருக்குறாங்கண்ணா, நம்மளை ஏமாத்திட்டாங்கண்ணா இவங்க. ரெட் கலர் கொய்யா, ரெட் கலர் கொய்யா இப்பண்ணா. ஓ, ரெட் கலர் தான் வந்தியா? ரெட் கலர் கொய்யா தான். ஆமாம், ரெட் கலர் கொய்யா தான் போகுது. அப்போ பார்த்தீங்களா செம்மையாக கலந்துச்சு. ஃபஸ்ட்டு மேங்கா ஃப்ளவர், அடுத்து கொய்யா ஃப்ளவர். ரிவல்ஸில் பண்ணுவேன். ஆற்றிட்டு ஊற்றிடலாம். ஓகே, கப்பல் ஊற்றிக்கலாமா? வாங்கண்ணா, ஸ்டார்ட் பண்ணலாம். கொய்யா ஃப்ளேவர் கரெக்டாக பாதி ஊற்றணும், அப்புறம் செகண்ட் ஃப்ளேவர் ஆட் பண்ண முடியும். ரெட் கலர் கோயாப்ளர் மேங்கா ஃப்ளேமா? ஊத்து பா, கரெக்டாக போயிடுச்சுண்ணா. கிரேப் கிரேப் வச்சு ஃபர்ஸ்ட் லேயர் செய்யுங்க. ஐஸ் ஜெல்லி ஐஸ் ப்ளூ கலர் வருது. ப்ளூ கலர், கருப்பு கலர் திராட்சை கலர். ஆமாம், அச்சைக்கலாம் திராட்சை கலந்து வச்சாங்க. தெரியுமா மாற்றிக்க மாற்றிடலாமா? ஆ, ஊற்றிக்கலாம். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் சேர்க்க போகிறோம். ஐயோ கார்த்திக்கண்ணா, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுண்ணா. இது கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்குதுண்ணா. சுட்ட காய வச்சு சுத்தி நீ ஊத்துறேன். இங்க பாரு, நான் கலர் நல்லா கலக்கி எடுத்துப்போம். கார்த்தியா கலக்கியாச்சு, ஊற்றிக்கலாம். டீ கப்பில் ஒரு ரெண்டு கலக்கி போவோம். ஆஹா, இது எடுத்து கலக்கிறப்பே கலக்கிற சுகமே தனி. பைனாப்பிள் ஃப்ளேவர் காத்தின ஊத்தி முடிச்சாச்சா? அவ்வளோதான். இப்போ குச்சி வச்சு கப்பு மூணு முடிக்கலாம். ஓகேண்ணா, ஓகே. கப்பு போட்டு முடி பீஸில் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வச்சுதான் அடுத்து செகண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, நானும் முடுறேண்ணா. நீ மட்டும் ஃபாஸ்ட்டாக முடுறேன். பார்த்துல நான் ரெண்டு கப்பு எடுத்துமே முடுறேன். யார் லாஸ்ட் முடியுங்களா?
போட்டு விடுங்க ஐஸ் வந்து சாப்பிடணும். இதுக்குதான் அப்பா வந்து மூணு நாள் பீஸ் வச்சு வெயிட் பண்ணணும். ஓகே ஐஸ் வந்து உடனே அது ஜெல்லிக்குள்ள போற பாருங்களா அந்த போஸ்டர். நான் தான் கடைசி போடுவேன் போட்டேன். அவ்வளோதான் அவ்வளோதாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ளேவர்லாம் வச்சு சூப்பரான ஃபஸ்ட்ல ரெடி பண்ணி வச்சுங்க. கப்பு போட முடி குச்சியில் அப்படியே வச்சாச்சு. இப்போ அப்படியே எடுத்து போய் பீஸில் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சுக்கலாம். வைக்கலாமா? ஓகேண்ணா. டபுள் லேயர் ஐஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் லேயர் எடுத்து போய் பீஸில் வச்சு எடுத்து வந்தாச்சுங்க. அடுத்து செகண்ட் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெட் கலர் சேலஞ்ச், ரெட் கலர் ஜெல்லி. இது அப்போ ரெட்டாக இருக்குதுண்ணா. நல்லா கலக்கி ஜெல்லி ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. பட்டு பட்டுன்னு இருக்கும் டே ஃப்ளேவர். இது பீஸில் வச்சு நல்லா கட்டி அடிக்கிற பட்டு பட்டுன்னு பட்டு பட்டு ஜில்லுனு ஜில்லுனு. ஊத்திலமா லைனை ஊத்தி கண்ட்ரோல் மட்டும் ஊற்றி டபுள் கிளேயர் பார்த்து வேற லெவலுக்கு இதுல ஒரு மாதிரியா கலந்த லேயர் கலந்ததே தெரியாது. செகண்ட்ல வந்து ஊத்தி ரெடி பண்ணியாச்சு. இப்போ கப்பு போட முடியலாம். மூட்ற மூட்ற ஃபாஸ்டா. கரெக்டா நேரா வச்சு போடு. குச்சி வர நாங்களே நிக்குது. கப்புல குச்சி வர முடிஞ்சு. இந்த ரோஸு, இந்த எல்லோ, இந்த ப்ளூ, உந்தும் ப்ளூ சூப்பராக இருக்கும். கிரேப் ஃப்ளேவர், இந்த மேங்கோ ஃப்ளேவர், இந்த ஸ்ட்ராபெரி கிரேப் ஃப்ளேவர். அடுத்து கீழே கிரேப் ஃப்ளேவரும் மேலே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும். உந்து கீழே கிரேப் ஃப்ளேவரும் மேலே மேங்கோ ஃப்ளேவரும் வச்சுக்கிறேன். அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே ஃப்ளேவர்லாம் மிக்ஸ்அப்பில் வச்சுருக்கேன். எல்லா கலரும் சூப்பராக இருக்கும். டபுள் ஃப்ளேவர் சாப்பிடும் போதே ஜெல்லி ஆயிடுச்சுனா ஃபீஸில் வச்சு எடுத்து நான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஃபீஸில் வச்சு ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சுக்கலாம். சிலை கற்றுக்கணும். இது பாரு மேல ரெட். ஐயோ செம்ம டேஸ்டா இருக்கு. ரெண்டு ஃப்ளேவர் தான் அப்படியே இதுலயே சாப்பிடு சாப்பிடு. என்ன ஃப்ளேவர் நல்ல இது. ஐஸ் சாப்பிட்டதுல மீன் ய
மன மனல அப்படியே உள்ள போதுனா சூப்பரா. ஐயோ ஐயோ சரியான டேஸ்ட். பா அழகா முடி சூப்பரா போதுனா. ரொம்பவே ஈஸியான டபுள் லேயர் ஜெல்லி சங்க செஞ்சோம். டேஸ்ட் வேற லெவல் சூப்பரா இருக்கு. டபுள் பிளேவர் சாப்பிடுறது ஒரு தனி அனுபவங்க. நீங்களும் மறக்காம இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இது கமெண்ட்ல சொல்லுங்க.